அக்னிபத்திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் முப்படைகளில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கவே இத்திட்டம் என்றும் ராணுவ விவகாரத்துறை கூடுதல் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அனில் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அவருடன் முப்படை அதிகாரிகளும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கூடுதல் செயலாளர் அனில் புரி, அக்னிபத்திட்ட வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு இணையான அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் என்று கூறினார். அக்னிபத்திட்டத்தில் சேரும் இளைஞர்கள் தீவைப்பு, வன்முறை, போராட்டம் ஆகியவற்றில் பங்கெடுத்தது இல்லை என்ற உறுதிமொழியை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் சேரும் இளைஞர்கள் காவல்துறை மூலம் 100% சரிபார்க்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அக்னிபத் திட்டத்தில் சேரும் இளைஞர்கள் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அனில் புரி அப்போது குறிப்பிட்டார். அதிக அளவிலான இளைஞர்களை பாதுகாப்பு படைகளில் சேர்ப்பதற்காகவே அக்னிபத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். Should it be rolled back? It is the only progressive step to make the country young. Why is it being made young? You know, we are tinkering with Desh ki Raksha. There is no space. Ek hi sirf hai देश की रक्षा करने के लिए, और देश की रक्षा करने के लिए मैं आपको एग्जांपल देता हूं. पता है कितनी कैजुअलिटीज आती हैं जस्ट फॉर हेल्थ पर्पसेस फ्रॉम हाई एल्टीट्यूड एरियाज. आप पढ़िएगा ओके, तो तब आपको पता चलेगा यंग क्यों जरूरी है ओके, एंड क्या जरूरत है उसकी. तो ये रोल बैक करने की तो मेरे तरफ से तो आपको कोशिश करनी चाहिए कि बिल्कुल रोल बैक नहीं हो. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விமானப்படை தலைமை தளபதி எஸ் கே ஜா, அக்னிபத் திட்டத்தில் சேர வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அடுத்த மாதம் 24ஆம் தேதி முதல் ஆன்லைன் தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவித்தார். முதல் தொகுப்பு அக்னி வீரர்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் பயிற்சிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். आप समझ सकते हैं कि हमें भी फुर्सत दिया जा रहा है कि इसको इंडक्ट करें, माइनर ट्वीकिंग करें अपनी ट्रेनिंग में, इनकी यूटिलाइजेशन में, इन जो इंडस्ट्री से या बाकी जगह से बातचीत करनी है, यूजीसी से बात करना है, एनआईओएस से करना है कि कैसे इनको सशक्त किया जाए जो हमने प्रॉमिस किया है. इसके लिए समय दीजिए. இதன் பின்னர் பேசிய கடற்படை அதிகாரி தினேஷ் திரிபாதி, ஜூன் 25ஆம் தேதி முதல் அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆள் சேர்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட இருப்பதாகவும், முதற்கட்ட சேர்க்கை நவம்பர் 21ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் கடற்படையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பாலரும் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். और जैसा कि आपको पता है, हमारे नौसेना अध्यक्ष ने पहले भी बताया था कि हम लोग अग्निवीर जो हमारे आएंगे नेवी में वो जेंडर न्यूट्रल रहेंगे, तो विमेन अग्निवीर भी हम लोग ले रहे हैं. और उसके लिए अपनी जो हमारी ट्रेनिंग करिकुलम है, जो इंफ्रास्ट्रक्चर जो भी मॉडिफिकेशन करना है, वो काम ऑलरेडी शुरू हो चुका है. तो मैं 21 नवम्बर का वेट करता हूं, और मुझे आशा है कि बोथ मेल एंड फीमेल अग्निवीर्स विल रिपोर्ट एट INS चिल्का.